அடிதடி அந்த இடத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கிளம்பி இந்த சைடு வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு எப்போவுமே இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டோன்னா இன்னொரு ஒரு மறு ஒரு விஷயம், அதுவும் ஆக்ஷன்லேருந்து காமெடிக்கு வரப்போது நிச்சயம் ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன். அந்த தயக்கத்தெல்லாம் தொடச்சி விட்டு அழகாக என்கிட்ட இந்த வேலை வாங்கின எழில் சருக்கு பெரிய நன்றி. என்றைக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்பவே நம்புவேன். அதே மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆனிச்சு. ஒரு பொதுவாக நான் செஞ்ச ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து அந்த ஒரு மூட் ட்ராவல் இருக்கும். ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு அந்த ஒரு மூட் இதே இது யோசிக்கணும், அங்கேருந்து வரோம், ஸோ இந்த கேரக்டரோடு இப்படி இருக்கும், அந்த கேரக்டரோடு இப்படி இருக்கும்னு ரொம்ப நிறையா ஹோம்ஒர்க் இருக்கும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் 35 ஃபுல் டேஸ் அது இல்லாமல் ஜாஸ்தி இருந்து ஷூட்டிங், பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணி பண்ணதுன்னா இந்த படம் நிச்சயம்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு டீமே, சூரி பிரதர், இவங்க இது ஸ்ரீதிவ்யா, ஜான் விஜய் சார்லாம் வந்து வண்டர்ஃபுல், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் பீப்புள். அதுதான் எனக்கு, அதுவும் ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட், அதுவும் காமெடிக்குன்னு தனியாக வரப்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஓவராக யோசிச்சுக்கிட்டு நம்ம என்ன என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம்னு யோசிச்சா வரவே வராதுன்னு ஃபஸ்ட்டு ரெண்டு நாளே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். சாரி சார், கேமராமேன் சார், உங்களை ரொம்ப தொலை பண்ணியிருப்பேன். சார் என்ன என்ன ஃப்ரேம் வைக்கிறீங்க என்ன எதுன்னா கேட்பேன், அது வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக கேட்பேன். அதே மாதிரி தான் டிஏயும் ஆயிடுச்சா எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். படிச்சதாலே என்ன தெரியல, பட் கேமராவும் சரி டைரக்ஷனும் சரி, நான் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறதே வந்து மேபி என்னோட ஓன் இன்ட்ரெஸ்டாக தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். டெய்லி நம்ம கற்றுக்குறோம், கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் செய்கிறேன். பட் ஒரு வண்டர்ஃபுல் டீம். அண்ட் கிஷோர் சார், உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தேன் வந்து சாங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஒன்றும் இல்லை, அதான் இது புது புது மாதிரி படம் எனக்கு, அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் இந்த நான் ஒர்க் பண்ணுற டீமை தாண்டி ஒரு ஃபஸ்ட் ஆடியன்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர்ஸ் தான். ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பேன், 100 பேர் கேள்வி கேட்க முடியாத கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறதில்ல, நல்லா வந்திருக்கேன்னு. ஸோ அதே மாதிரி இருக்கணும். அண்ட் இமான் பிரதர் இன்னைக்கு வரல, பட் எங்களோட மூணாவது படம் கும்கி சிகரம் தொடு இப்போது வெள்ளக்கார துறை சூப்பராக கொடுத்துருக்காரு. அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மெலடி ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை இந்த இந்த படத்தில் வந்து மெலடி ட்ராக் இல்லாமல் ஒரு ஹைலைட்டுன்னு சொல்ல வந்தால் நடிகர் தலைவன் ஒரு சாங் செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் நான் தாத்தாவோ அப்பாவோட ரெஃபரன்சஸ் யூஸே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கும் இந்த பாட்டை பற்றி தெரியாது, எழுந்து சார் டக்குனு போட்டு காமிச்சாரு. இது அப்படியே ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு அப்படி பாட்டு கேட்டு திரும்பி போட்டு கேட்டேன். ஏன்னா பாட்டு முழுக்க தாத்தாவோட படங்கள் பேரை வச்சு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தையும் காமி சொல்லணும், லவ்ங்கிறது, பொண்ணுக்கிட்ட வந்து கலாய்ச்சி பாடுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் விஷுவலாக அந்த 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 தாத்தாவோட இது எந்த விஷயமும் இருக்காது. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி ஒரு பாட்டு, அப்படி அவ்வளோ அவ்வளோ படங்கள் பாட்டு பேரோட ஒரு பாட்டு செஞ்சதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்படி ஒரு பாகியம் எனக்கு கிடச்சதுல என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு தாத்தா தாத்தா இருக்காங்க அதான். பட் இந்த டீம் மூலம் அழகாக படத்தை முடித்து இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி ஆடியோ நான் ரிலீஸ் பண்ண வச்ச அன்பு சாருக்கு பெரிய நன்றி. சார் வந்திருந்தார் சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்க போது, வந்துட்டு கொஞ்ச நேரம் அன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து அவர்கிட்ட பேச முடிஞ்சிச்சு. அப்போ சொன்னார் எனக்கு வந்து சிவாஜி சார் குடும்பத்தில் ஒரு படம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு, அது உங்கள் மூலமாக நிறைவேறிக்கு அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து தாத்தா அப்பா எல்லாம் சேர்த்து கொடுத்த ஒரு ஒரு கிஃப்ட்டு, அதை வந்து நான் எந்த அளவுக்கு என்னால் அதை பெருமைப்படுத்த முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி வந்து சொன்னதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நான் எப்பவும் கேட்குற மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு தேவை எப்போவுமே.
எனக்கு தேவை எப்பவுமே கூட இருங்க, காமிக்கிற நல்ல வேலையை வெளியில் பப்ளிக்கிட்ட போய் எடுத்துக்கொடுங்க. ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. நன்றி.